ரஜினி சார் ரூமுக்கு வந்தார் பேசிக்கிட்டே இருந்து இந்த மாதிரி படத்தை பற்றி ஒரு பெரிய ஸ்கேலில் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பெரிய ஸ்கேல்லாம் யார் இருக்கா சங்கர் தான் பெரிய ஸ்கேல்னால் சங்கர் தான் அப்படின்னு பேசிருக்கும்போது சரி நீங்கள் வந்து ஷங்கரை அப்ரோச் பண்ணுங்கன்னு அப்போ சொன்னார் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் எனக்காக அவங்க ஏதோ கதை பண்ணி நான் பண்ணல அவர் கொஞ்சம் என் கோ இதாக இருக்கார் குஹன் வந்து சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நான் பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன் நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்டடுன்ற மாதிரி இல்லாமல் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் ரஜினி போயிட்டார் அதுக்கப்புறம் குஹன் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி முடித்தாச்சு அடுத்த நாள் குகன் போனது பேசினது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆச்சு ராவேந்திர கல்யாண மண்டலத்தில் ஷங்கரும் ரஜினியும் மீட் பண்ணி பேசிவிட்டு குஹனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க குஹன் நம்ம உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம் அப்பா முடிஞ்சால் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க சரி நானும் குஹனும் அங்கே நேராக அங்கே போனோம் பேசி முடித்த உடனே நான் சொன்னேன் சார் உங்களுக்கு மைண்ட் பண்ண மாட்டிங்கன்னா சும்மா டோக்கனாக ஒரு தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஒன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஓஎஸ் டெஃப்னெட்டாக கொடுங்க நான் எங்கிட்ட இருந்தது இருந்து ஒரு ரூபா நோட்டும் தௌசண்ட் எடுத்தால் என் நோட்டு கசங்கிற மாதிரி இருந்ததுனால குஹன் இருந்து ஒரு புது தௌசண்டும் இருந்து ஒரு ஒரு நோட்டும் ரெண்டையும் மடித்து ரஜினிக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி ஒரு ஷங்கர் கொடுத்துட்டு வந்துட்டு வந்த உடனே அவர் ஃபோன் பண்ணுறார் ரஜினிகாந்த் எப்படி சார் இது கால்குலேட் பண்ணிங்க என்ன சார்னு அவர் கொடுத்த ஒரு ரூபாயும் ஆயிரூவாலையும் டோட்டல் பண்ணிணா ஒம்போது வருதான் ஷங்கர் கொடுத்த ரூபாயை கவுண்ட் பண்ணால் எட்டு வருதான் ஸோ அவருக்கு லக்கி நம்பர் எயிட்டி இவருக்கு லக்கி நம்பர் நைன் எங்களுக்கு தெரியவும் தெரியாது நாங்கள் கவுண்ட்டு பண்ணலை எடுத்து கொடுத்தா அது ஆக்சிடெண்ட்டாக அது மாதிரி வந்தது ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல சகனம் மாதிரி இருந்தது அதை தொடர்ந்து அந்த படம் ஒரு பெரிய ஸ்கேலில் பிரம்மாண்டம்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அது வரலாம் இனிமேல் இதுக்கு மேலே பெரிய படம் வருது அது வேறு விஷயம் பட் அன்றைக்கி வரலும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் இல்லை எங்களுக்கும் காஸ்ட் தெரியாது நான் உடனே குவன்ட்ட கேட்டேன் இது என்னப்பா அது பெரிய பயமாக இருக்கேன் எங்கள் பிரதர் கூட எனக்கு ஃபோன் பண்ணார் என்னப்பா நீ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறியா நான் அது கோவனை நம்பி தான் எடுக்கிறேன் நான் கவனம் நீ கவலைப்படாதீங்கப்பா என்கிட்ட விட்டுருங்க நான் நான் சரின்னு இறங்கணும் ஏன்னா பட்ஜெட் என்னன்னு கேட்டேன் பட்ஜெட் போட்டால் படம் எடுக்க முடியாது படம் எடுத்தால் பட்ஜெட் போட முடியாது இந்த படத்துக்கெல்லாம் பட்ஜெட்டே கிடையாது இதுக்கு பிரியமாக இருந்தால் தான் படம் எடுக்கணும் சரி இடப்போம் சிவாஜி படத்துக்கு அவுடோர் ஷூட்டிங் போயிருக்கும்போது ஒரு சூட் போட்டிருந்தாங்க போனாக்கிட்டே ஷூட்டிங்கில் எதுக்கு சூட் போடுறீங்க எனக்கு அவ்வளோ பெரிய ரூபாய் வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு ஒரு சிங்கிள் ரூம் போகிறோம் என்ன மெடிடேட் பண்ணுறதுக்கும் யோகா பண்ணுறதுக்கும் இடம் இருந்தால் போகிறோம் அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணாதீங்க அது இன்னொருத்தன் பணம்னாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரொடியூசர் தானே கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறதில்ல இங்கே அதே மாதிரி ஷூட்டிங்கில் வந்தால் கேரவன்ன்றது இன்றைக்கி கல்ச்சர் ஹீரோன்றவா ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு கேரவன் இல்லைன்னா கேவலம் அப்படி இருக்கும்போது இங்கே ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு டே வந்திருந்திருக்கும் போது கேரவன் கொண்டு வந்து எடுத்தேன்னா எதுக்கு கேரவேன் கேட்டார் நான் ஏவிஎம் ஃபுடல் எத்தனை படம் ஆகிட்டு பண்ணுறேன் மேக்கப் ரூம் இருக்குது போய் வேண்டாம் மேக்கப் அங்கே போய் டாய்லெட் போட்டுருப்போம் எதுக்கு கேரவன் வச்சுருக்கீங்க சார் இன்றைக்கி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டாம் முத எடுக்க சொல்லு இந்த ஹேபிட்டே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார் அந்த மாதிரி ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ அவர் அவர் மேக்ஸிமம் கோஆப்ரேஷன் அவர் ஸ்க்ரீன் ப்ளேலையும் அவருடைய இன்வால்மெண்ட் உண்டு பெர்ஃபார்மென்ஸ்லேயும் உண்டு எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் உண்டு அதே சமயத்தில் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் படம் நல்லா ஓடணும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னார் ரஜினிகாந்த் ஷங்கர் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணார் நிறையா செலவு பண்ணார் ஆனால் செலவு பண்ணது படத்தில் தெரிஞ்சுது ஏன்னா நிறைய பேர் டேரக்டர் செலவு பண்ணுறாங்க ப்ராடக்டில் தெரியாது ஷங்கரை பொறுத்தவரைக்கும் செலவு பண்ணது அதே மாதிரி தோட்டா செட் ஆகட்டும் ரகுமானுடைய மியூசிக்கு எல்லாமே ஒரு ஃபாரின்லாம் ரீரிகார்டிங்லாம் பண்ண ரொம்ப ரிச்சாக பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரிசீஜியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோன்னா சிவாஜி சொல்லணும் அதுக்கு அந்த சிவாஜின்னு பேர் வச்சதுலேருந்து அவர் சிவாஜி சாருடைய பேராக இருந்தனால இந்த காம்பினேஷன் சிவாஜின்ற பேர் ஃபஸ்ட்டு டைம் ரஜினிகாந்த் ஷங்கர் காம்பினேஷன் வித் எங்களுடைய ஏவி பேனர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜைஜான்டிக் பிக்சராக வந்திருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஊப்பர் சார் லஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெற்றிகரமாக தமிழகத்திலே மாத்திரமல்லாமல் தரடியிலே எங்கெங்கே தமிழன் வாழ்கிறானோ அங்கெல்லாம் தமிழர் அல்லாதவராக இருந்தாலும் அவர்களுடைய வரவேற்பை பெற்று விழாக்கள் கொண்டாடுகின்ற போதெல்லாம் நான் தவறாமல் அந்த விழாக்களிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெறுகின்றேன் அந்த வாய்ப்பு இன்றைக்கும் கிடைத்த சூழலை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை அடிக்கடி கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஸ்டாஃப் அது எங்களுக்கு கிடச்சிருக்க பெரிய வரப்பிரசாதம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன்லாம் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அவங்க எங்களை விட எங்கள் ஆர்கனைசேஷன் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவங்களுடைய அந்த விசுவாசத்தை நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்னை கேட்டார் உங்கள் இதில் மாத்திரம் எப்படி இருக்காங்களே எங்கிட்ட நான் சொன்னேன் அதுக்கு ரெண்டு டூ வே டிராஃபிக் அவங்களுடைய இதில் நாங்கள் அக்கறை எடுத்துக்கிறோம் எங்களில் எங்களை விட அவங்க அதை அதிக அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டாஃப் கிடச்சிருக்கு கிராண்ட் ஃபாதருடைய பேர் ஆவிச்சின்னு அந்த பேரில் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எங்கள் லீகல் அட்வைசர் எம் கே சீனிவாசன் வந்து இந்த இடத்துல இதுக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இதே ஒரு டி மயிலாப்பூர்லையோ டிநகர்லையோ நல்லா நல்லாயிருக்குமேன்னு சொன்னார் அப்போ எங்கள் ஃபாதர் சொன்னார் நான் இங்கேருந்து சம்பாதிக்கிறேன் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக நான் ஸ்கூல் ரன் பண்ணுறேனே தவிர இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாத ஸ்கூலு இந்தியாவிலேயே ஸ்டுடியோவில் இருக்க ஒர்க்கர்ஸுக்காக ஒரு காலனி ஆரம்பித்தது எங்கள் ஃபாதர் தான் அதே மாதிரி பால்வாடி ஹெல்த் சென்டர் அவருடைய நினைவாக தான் இன்றைக்கி இத்தனை இடங்களும் இருக்கு அவருடைய நினைவு சின்ன மாதிரி அவருடைய சாமான்கள் பொருள் அவர் பயன்படுவதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் அதில் வந்து டி ஆர் ராமச்சந்திரனுக்கு இப்போ ராமரூவருக்கு போட்ட எக்ரிமெண்ட்டு முதல் முதல் வி கே ராம்சாமிக்கு போட்ட எக்ரிமெண்ட்டு நைன்டீன் தேர்ட்டியில் ஃபோர்ட் கம்பெனியோடு அவர் போட்டிருந்த எக்ரிமெண்ட்டு காப்பி அவருடைய கைப்பட எழுதின நைன்டீன் தேர்ட்டி நைன் டைரி அதே மாதிரி சர்வீஸ் ஸ்டோர்ஸனுடைய நைன்டீன் தேர்ட்டி டூவில் எழுதின மினிட்ஸ் புக்கு எல்லாம் இங்கே வந்து ஓரளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாதர் எங்களுக்கு கிடச்சிருக்கும் போது எங்களை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது என் லைஃப்பில் எல்லாம் நான் கடவுளை வேண்டிக்கிறதெல்லாம் இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் எங்கே பிறந்திருந்தாலும் அவர் அவருக்கு பிள்ளையாக பிறக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸட் ஹேபிட்ஸு காத்தால் ஏந்திரிச்சா ஒரு சின்ன கப்பு வச்சுருக்கேன் அதில் அந்த கப்பில் அதாவது இந்த விஸ்கி சாப்பிட்றவங்களாம் சொல்லுவாங்க லார்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மால் கப் காஃபி குடிப்பேன் அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்ன பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி இன்னொருத்தர் ரகுன்னு அவங்க மூணு பேரும் நாங்கள் பீச்சில் நடந்து ஒரு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் வராமல் நான் தனியாக போனேன்னா உன்னை கேட்பாங்க ஏன் சார் உங்கள் பிள்ளைங்க வாங்க எல்லோரும் நிறைய பேர் நினச்சி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்களோட வாக்கிங் போவேன் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்மால் கப் காஃபி குடிப்பேன் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பவுல் நிறைய வெஜிடபிள் சாப்பிடுவேன் காற்றால் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் அதை சாப்பிட்டுட்டு சின்ன இல்லை காஃபி ஒன்று குடிப்பேன் அது மொத்தமாகவே போட்டால் கூட ஒரு கப்பு வராது அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் ஆஃபீஸுக்கு வந்துட்டு மத்தியானம் ரெண்டு இட்லி கொஞ்சம் நிறையா காய்கறி மறுபடியும் நாலு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போனோன்னா மறுபடியும் இடியா இடியாப்போமோ ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் எங்கேயா வெளியே போகிறோம்னா குளிச்சுட்டு ஒரு சின்ன கப் காஃபி மறுபடியும் ராத்திரி வந்து மூணு தோசை அதுக்கப்புறம் ஒரு பேரி பழம் இவ்வளோ தான் என்னுடைய ஃபுட் ஹேபிட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கெலாம் படுத்து தூங்கிடுவேன் காத்தாலே எழுந்திரிச்சு டே ஜெயா டிவியில் சுப்ரபாதம் கேட்பேன் ஸ்டுடியோக்கு வந்து நான் ரொம்ப யங் ஏஜ்லேயே ஸ்டுடியோக்கு வந்தேன் அதே மாதிரி நான் கல்யாணமும் ரொம்ப சீக்கிரமே நைன்டீன் சிக்ஸ்டியில் என்னுடைய தாய் தகப்பனார் செலெக்ஷனில் முத்துலக்ஷ்மி அப்படின்றவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப கோபக்காரன் ஒரு காலத்தில் என்னுடைய கேரக்டரே மாறினதுக்கு காரணம் என்னுடைய ஒய்ஃபினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது எனக்கு ஒரு பையன் குஹன் எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் இன்னைக்கு தேதியில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிறது மேஜராக பார்த்துக்கிறது நான் ஸ்மால் ஸ்க்ரீன் வரல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் மற்றபடி டிசிஷன் மேக்கிங்க்கு வில் கமண்ட் கன்சல்ட் மீ அதர்வைஸ் எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான் என்னுடைய மருமகள் அதாவது நித்யா குஹன் வந்து என்னுடைய இனிய நண்பர் கே எல் ராமநாதனுடைய டாட்டர் அப்பிச்சி பேரில் நான் ஆரம்பித்த ஸ்கூல் ஏவி மெய்யப்பன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்னு அதை நம்பர் ஒன் ஸ்கூலாக இன்றைக்கி இந்த ஏரியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அவளுடைய அந்த இன்வால்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குஹனுக்கு ரெண்டு ட்வின்ஸ் அருணா குஹன் அப்பர்ணா குஹன் ஃபோர்த்து ஜென்ரேஷன் அவங்களே இன்ட்ரெஸ்டெடுந்தது சினிமா எடுக்கிற கதைகளாகட்டும் இப்போ லீடர்னு ஒரு படம் எடுத்தோம் அது கதை அதே மாதிரி அது எவராய் எப்படா என்னன்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே அவங்க இன்வால்வ்டு அது மாதிரி டாட்டர் அவள் வந்து மகர் உலகம்னு ஒரு நல்ல ப்ரோக்ராம் லேடிஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கா என்னுடைய பேரன் சித்தார்த் சரவணன் பேர் எம்பிபிஎஸ் முடிச்சுப்போ ஹவுஸ் சர்ஜனாக இருக்கான் அவன் வந்து என்னுடைய ஃபாதருடைய குவாலிட்டிஸ் அவர்கிட்ட நான் நிறையா பார்க்கறதுனால நான் ரொம்ப பிரியமாக அவரை பிச்சிய தான் நான் கூப்பிட்றது நாங்கள் நாலு பிரதர்ஸ் பெரிய ஒரு பேர் முருகன் அடுத்தது குமரன் அடுத்தது நான் எனக்கு அடுத்தது தம்பி பாலசுப்பிரமணியன் தவிர எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மீனா வீரப்பன் அவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஏவிஎம் சேரிட்டிஸு ராஜேஸ்வரி கல்யாண் மட்டத்தில் மேனேஜ் பண்ணுறாங்க என்னுடைய பிரதர்லாம் அருண் வீரப்பன் அவர் ரொம்ப சினிமாவில் ரொம்ப கெட்டிக்காரர் அவருக்கு எல்லாம் தெரியாததே கிடையாது சினிமாவில் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேன் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி எல்லாமே ஒரு நிறைவான எங்கள் குடும்பம் என் தா தாப்பனாருடைய ஆசீர்வாதம் தாயாருடைய ஆசிர்வாதத்துலையும் நாங்கள் சந்தோஷமாக லீவ் பண்ணிகிட்ருக்கோம் சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்